ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 19 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:37:53. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6:20:16. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதி. இன்று மாலை 4:19 அமாவாசை ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் பகல் 12:36 வரை அமாவாசை நீடித்திருக்கிறது. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய ராகுகாலம் மாலை 5:08:00-6:38 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மிதுனம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். தாய்வழி உறவுகளால் மேன்மை உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மேன்மை உண்டு. இந்த நாளில் நீங்கள் கிருஷ்ணன் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று புதிய மாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றம், புதிய யுக்தியை கண்டியாண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை, குலதெய்வ அனுகூலம் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கான திட்டம் தீட்டுவீர்கள். நல்ல மாற்றம் உண்டு. பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. பொறுமை நிதானம் தேவை. குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொருளாதார நிலைகளிலும் சற்று கடுமையான நிலையே நிலவுகிறது. எனவே பொறுமையாக இருந்து தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து நல்ல மாற்றங்களை பெற உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற காவல் தெய்வங்கள் நிச்சயமாக உதவி புரிவார்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், தொழில் சார்ந்த நிலைகளில் அனுகூலமான நிலைகள், எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி, கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான மகிழ்ச்சியான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதோடு மட்டுமில்லாமல் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்று உல்லாசங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வழங்கும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று உத்தியோகம் சார்ந்த நிலைகளில் வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்திலும் சற்று கடுமையான நிலைகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், தொழில் சார்ந்த நிலைகளில் செய்யக்கூடிய முதலீடுகள் ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மையளிக்கும். தேவையற்ற விரயங்களை குறைப்பதும் வீண் விவாதங்களை குறைப்பதும்
நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் துர்க்கை வழிபாடு சிறப்பான மாற்றத்தை தருகிறது. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நல்ல மாற்றங்கள், உல்லாச வாழ்க்கை, விருந்துகளில் கலந்து கொள்ளுதல், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றையெல்லாம் அடையக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய தெய்வானுகூலம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. புதிய பொருட்கள் வாங்குதல், புதிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குதல் ஆகியவற்றையும் இன்று மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு துணை புரியும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் ஏற்படப் போகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டு. வீட்டு உபயோகப் பொருட்கள், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான நிலைகளும் இன்று உண்டு. தாய்வழி உறவுகளால் மேன்மையான நிலை உண்டு. கற்ற கல்விக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று புதிய திட்டமிடுதல், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், சிறுதூர பயணங்கள், சுற்றத்தார்களால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள், புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளால் வரக்கூடிய வருமானங்கள், இறை ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளக்கூடிய நிலை ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். புதிய முதலீடுகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. வீட்டில் உள்ள பொருட்களில் பழுது நீக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்கள், வராத கடன்கள், கணவன் மனைவி வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை அடையக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் தேவையற்ற விவாதங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்களால் குழப்பங்கள் ஏற்படலாம். எனவே பொறுமை, நிதானம் ஆகியவற்றை கடைபிடித்து நல்ல மாற்றங்களை பெற உகந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று மகாலட்சுமி வழிபாடு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று பேர் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சுற்றத்தாரால் அனுகூலமான நிலைகள், குடும்பத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை பெறுவீர்கள். இன்றைய நாளில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டு அதன் அடிப்படையில் செயல்படுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தொழில் சார்ந்த நிலைகளிலும் உத்தியோகத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் நல்ல ஒரு பேர் புகழை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடன் வாங்கியாவது நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. தேவையற்ற விரயச் செலவுகளை குறைத்து திட்டமிட்டு செயல்படுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தேவையற்ற வீண் விவாதங்களை குறைப்பதும் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் நரசிம்ம பெருமாளை வழிபடுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள் எண்ணியதெல்லாம் கைகூடக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இறைவன் அனுகிரகத்தினாலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதெல்லாம் கைகூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்களும் அனுகூலமான நிலைகளும் உண்டு. காதலில் வெற்றி உண்டு. நீங்கள் இன்று எதை அனுபவிக்க விரும்புகிறீர்களோ அதை அனைத்தையுமே அனுபவிக்கக்கூடிய உங்களுடைய தினமாக இந்த தினம் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களையும் உயர்வான சிந்தனைகளையும் கொண்டு செயலாற்றும் பொழுது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும்.
இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.